ஸ்டோரிஃபீல்ட் .com. Entertainment is what we do. நடிகை நயன்தாராவுடைய திருமணம் பத்தின ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற தளத்தில் வெளியாச்சு. இந்த ஆவணப்படத்தில் தனுஷுடைய ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் வெளியான விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணி நயன்தாரா நடிச்சிருக்கக்கூடிய நானும் ரவிதான் படத்துடைய சில காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. 3 நிமிட காட்சிகளை பயன்படுத்தி தனுஷ் கிட்ட என்ஓசி கேட்டும் அவங்க தரல. அது மட்டும் இல்லாமல் 3 நிமிட காட்சிகளை பயன்படுத்தினதுக்கு தனுஷ் தரப்பில் 10 கோடி கேட்கப்பட்டது. இதுக்கு நயன்தாரா கடும் விமர்சனத்தை முன் வச்சு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதுக்கடுத்து நடிகர் தனுஷ் நயன்தாராவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் நயன்தாரா வெளியிட்ட நூறு சுமக்கேறலான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடிகர் நயன்தாரா குறிப்பிட்ட ஒரு பிராண்டை ஊக்குவிக்கிறத அந்த ரீல்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்த இசை தொடர்பான அனுமதி பெறப்படலை அப்படின்ற புகார் எழுந்தது. இசைக்கு உரிமையாளரான இசையமைப்பாளர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதாவது ஒரு படத்தில் இடம்பெற்ற பாடலை அனுமதி பெறாமல் பன்னாட்டு நிறுவனத்துடைய பொருளை விளம்பரம் செய்வதற்காக பயன்படுத்தின குற்றம் அப்படின்னு கேரள நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.